இந்திய தேசிய காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக மக்கள் பணியாற்றி எல்லோருடைய இதயங்களிலும் அரசியல் சார்பற்ற மத சார்பற்ற நிலையில் அன்போடு நிலைத்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் வசந்தகுமார் அவர்களுடைய மறைவை ஒட்டி நடைபெறுகின்ற இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே நான் பங்கு கொள்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பாக முதலில் நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய அருமை சகோதரர் கோபண்ணா அவர்களுக்கும் இந்திய தேசிய காங்கிரசினுடைய தமிழ்நாடு கமிட்டியினுடைய தலைவர் அருமை சகோதரர் அழகிரி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு வசந்தகுமார் அவர்கள் இங்கே பேசிய எல்லா தலைவர்களும் மிக அழகாக குறிப்பிட்டதை போல மக்கள் மனங்களை வென்றிருந்த ஒரு நல்ல சமூக சேவகராக காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய கொள்கைகளில் மிகவும் ஆழ பிடிப்புள்ளவராக இந்தியாவினுடைய இறையாண்மையை காத்து நிற்பதிலே தளராத எண்ணம் கொண்டவராக ஏழை எளிய மக்களுக்கு எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் பாராமல் ஏழை எளியவர்களுக்கு தானே நேரில் சென்று உதவி அளிக்கக்கூடிய ஒரு நல்ல பரந்த மனப்பான்மை உடைய ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கிறோம். அண்மையில் சில மாதங்களுக்கு முன்பாக பாசிச மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்ட குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து நடைபெற்ற மிகப்பெரிய போராட்ட களத்தில் நாகர்கோவிலில் நடைபெற்ற அந்த போராட்ட களத்தில் அண்ணன் வசந்தகுமார் அவர்களும் நானும் கலந்து கொண்டு பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை பெற்றோம். அதுதான் நான் அவரோடு கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி. அவருடைய அந்த பேச்சில் அங்கே இருந்து அவர் ஆற்றிய அந்த உரையில் அந்த பகுதி மக்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் குடிமையிருந்து அவருடைய பாச நேச உணர்வுகளை வெளிப்படுத்திய அந்த காட்சியை நேரில் நான் கண்டு பிரமித்து போனவன். அந்த அளவிற்கு எல்லா தரப்பு மக்களாலும் அவருடைய அன்பால் பாசத்தால் நேசத்தால் ஈர்க்கப்பட்டவராக இந்த நாட்டில் இயலாமை இல்லாமல் போக வேண்டும், எளிமையும் ஏழ்மையும் இருக்கக்கூடிய இடத்தில் தானே முன் சென்று உதவிகளை வழங்க வேண்டும் என்று, அதிலும் மிக குறிப்பாக இந்த நோய் தொற்று நடந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் யாரும் அவரிடத்திலே வந்து உதவி என்று கேட்பதை எதிர்பாராமல் யாருக்கு அந்த உதவி தேவைப்படுகிறது என்பதனை நோய் தொற்றில் அவதிப்படுபவர்களை நேரில் சென்று பார்த்து தனக்குரிய பாங்கில் அவர் அளித்த உதவிகள், அவர் கையாண்ட நடைமுறைகள், அவர் ஆற்றிய பணிகள் எல்லாம் உண்மையிலேயே மனித நேயத்திற்கு மிக உச்சபட்ச ரீதியிலே உதாரணமாக சொல்லப்பட வேண்டிய நடவடிக்கைகள். அப்படிப்பட்ட நல்லுள்ளம் கொண்ட வசந்தகுமார் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். எல்லோருடைய மனதிலும் ஆழ்ந்த வருத்தத்தை உருவாக்கி தந்துவிட்டாலும் அவருடைய பணிகளை நாம் எண்ணி வியக்கிறோம். அந்த பணிகள் தொடர்ந்து நாம் அனைவரும் கவனத்தோடு ஆற்ற வேண்டும். அந்த முனைப்பிலே காங்கிரஸ் இயக்க தோழர்கள் என்று மாத்திரமல்ல மானுட சமுதாயம் முழுவதும் பின்பற்றி நடக்கக்கூடிய அளவிலான ஒரு பரந்த மனப்பான்மையோடு வாழ்ந்த அந்த ஒரு நல்ல மனிதரை இன்றைக்கு நாம் போற்றுகிறோம். அவருடைய அந்த நினைவேந்தல் நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்து அவருடைய அருமை பெருமைகளை எடுத்துரைத்து இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவையில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், மன நிறைவடைகிறேன். அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய இழப்பு. அவருடைய இழப்பால் வாடுகிற அவருடைய குடும்பத்தினருக்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பாகவும் அதனுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொஹிதீன் அவர்களின் சார்பாகவும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி.